அகத்துக்கு வரும்போது அகத்துலேயும் அதே மாதிரி நம்ம என்ன என்கவுண்டர் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த புலியை என்கவுண்டர் பண்ணுறோம், மானியை என்கவுண்டர் பண்ணுறோம். நம்மளுடைய நேச்சர் என்னென்னா, சரி நம்ம இந்த ஏற்கனவே நம்ம புலியை பார்த்துருக்குறோம், புலியை ஹேண்டில் பண்ணிக்கிறோம், எப்படின்னா நம்ம ஃபைட் பண்ணியிருக்கிறோம், கத்தி எடுத்துன்னு போய் சண்டை போட்டிருக்கோம். ஸோ அதே மெத்தடாலஜி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரலாக எல்லாருக்குமே வரும் டிஃபால்ட்டாக. ஸோ உள்ளேருந்து ஏதோ ஒரு எண்ணம் வந்தோடனே நம்மளுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சோடனே அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அது மேலே அழுத்தி அது வராமல் பார்த்துப்போம், சண்டை போட ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வெளி உலகத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கோம், புலியோட சண்டை போடுவோம், சண்டை போட்டு அது அமுக்கி அதை துரத்து தான் ட்ரை பண்ணுவோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ நம்ம வெளியே என்ன டூல் யூஸ் பண்ணுமோ, ஏன்னா ரெண்டு டூல் யூஸ் சக்ஸஸ் வச்சுருக்கிறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நேச்சுரலாக நம்ம அந்த ரெண்டு டூலையும் எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளேயும் யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எமோஷன்ஸோடு ட்ரை பண்ணுவோம். ஓ எனக்கு நம்ம இப்படிலாம் பேராசப்படக்கூடாது, நீ ஒரு ஆன்மீகவாதி, உனக்கு போய் இவ்வளோ இவ்வளோ இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த 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 எண்ணத்தோடு சண்டை போடுவோம். இனிமேல் இந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு போட்டு அழுத்து ட்ரை பண்ணுவோம், அது மேலே ஏறி மூட ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே கத்தியை நம்ம இங்கே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். அப்புறம் தான் நம்ம இந்த கிளாஸ்க்கெலாம் வருவோம். அது வரைக்கும் கத்தியை நல்லா யூஸ் பண்ண சொல்கிற கிளாஸ்லாம் போவோம் நம்ம ஃபஸ்ட்டு. நீ உன் மனசை அடக்க முடியும், நீ வந்து அதை ஒழுங்காக வச்சுக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், நீ வந்து டெய்லி அதை அந்த விளக்க உத்துப்பார் கால் நேரம், உனக்கு கெட்ட எண்ணமே வராது, நீ கோயில் போனால் இந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு இந்த எண்ணமே வராது, அது மாதிரி ஏதோ டெக்னிக் கொடுப்பாங்க. அந்த டெக்னிக்லாம் கொடுத்து அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி தோற்று போனதுனால நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த கத்தி நம்மளுக்கு வெளி உலகத்தில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை காப்பாற்றுச்சோ அந்த டூல் வந்து இங்கே அட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, ஏன் அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு? வெளி ஜெயிச்சது நம்ம அதே கத்தி தான், அதே வீரம் தான், ஏன் இங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்னு உடனே, இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் சைக்காலஜிக்கல் வேர்ல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் இங்கே வீரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இங்கே என்ன டிஃப்ரென்ஸ், இந்த லேண்ட்ஸ்கேப் ஏன் வேறு மாதிரி இருக்குது, ஏன் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது சொல்ல முடியுமா? சூப்பர். ஆ ம் அதுவும் நல்ல பாயிண்ட்டு. ஆ ஓகே, கொஞ்சம் அப்ச்ராக்டாக இருக்கு. ஆ ஓகே ஃபைன். இப்போ அவர் சொன்ன மாதிரி மிருகம்னா அது வெளியே இருக்குது. ஸோ அது வந்து நான் வேறு, அது வேறு. ஸோ இப்போ ஒரு அதுக்கு நான் ஏதாவது ஹார்ம் பண்ணனா அது ஒன்று ஓடிடும் இல்லை செத்துடும், ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ என்னுடைய குள்ளேந்து ஒரு கோபம் வருது, அந்த கோபம் எப்படின்னா அது கோபம் வேறு நான் வேறு மாதிரி நம்மளுக்கு தெரியுது. கோபம் தனியாக வருது, நான் வரேன், எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது, நம்ம சண்டை போடுறோம். ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வேர்ல்டு, நானுன்ற நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள்ன்ற போது நீங்கள் நம்ம உங்கள் சுண்டு வரலாம் நீங்கள் ஃபீல் பண்ணல, ஏதோ ஒரு சைக்கிக் அதான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு மைண்ட் ஃபினாமினா தான் நான் எனக்கு சரியாக மரியாதை கொடுக்கல என்னை இப்படி பேசிட்டான்னு போது அந்த சைக்காலஜிக்கல் பாடி தான் நம்ம ஃபீல் நானுன்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ அந்த சைக்காலஜிக்கல் பாடி வந்து அது அந்த சைக்காலஜிக்கல் பாடியில் தான் அந்த கெட்ட எமோஷன்ஸும் வருது, நானுன்ற உணர்வும் வருது. இப்போது நான் போய் இதை என் கத்தியை பெருசாக்கணுன்னே இது எங் இப்படி பெருசாகச்சுன்னா இவருடைய பேஸ் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து இந்த பயத்தையும் பெருசாகிடுது. ஸோ என் கத்தியும் பெருசானோடனே என் கத்தியை பார்த்தோன்னே இந்த பயமும் பெருசாகுது. ஸோ இது ரெண்டுமே ஒரே பேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம மைண்டு வந்து ஒரே பேஸில் கனெக்ட் ஆகுது. பார்க்குறது தான் நம்ம கோவம்னாவோ வேறு யாரோ கோவப்படுற மாதிரியும் நம்ம வேணான்னு சொல்கிற மாதிரி நம்ம மைண்டு தான் ஒரு பகுதி கோபமாக போய் காமிக்குது, கெட்ட எண்ணமாக காமிக்குது, நான்ன்றது இது எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ நான் இப்போ கத்தியை பெருசாகணுன்னே என் கத்தியை பார்த்தோன்னே அந்த புளியும் பெருசாகுது, புளி பெருசானதை பார்த்தோன்னே கத்தி இன்னும் பெருசாக ஆக்கணும்னு தோணுது, உடனே இன்னும் புளி பெருசாகுது. ஸோ அதனால தான் இது இங்கே வீரம் இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் வளர்க்கும் போது அந்த ஒரு அம்மா பக்கத்தில் குழந்தை இருக்கும்போது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது புதுசாக ஃபஸ்ட் டைம் அந்த எலியோ பூனையோ அந்த ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அந்த குழந்தை எதுக்கும் பார்த்துருக்காது, எலியோ பார்த்துருக்காது. ஸோ அது என்ன பண்ணும், எலியை பார்த்தோன்னே அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த குழந்தை மண்டி எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அது டேஞ்சராக நாட் டேஞ்சராக தான் பார்க்கும்.
ஸோ அது உடனே என்ன பண்ணும், அது குழந்தை மேலே பார்த்து அம்மாவுடைய கண்ணை பார்க்கும், அம்மா எப்படி ஃபேஸை பார்க்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா வந்து பார்த்து கத்தி பயந்து ஐயோன்னு எழுந்தாங்கன்னா குழந்தை ஐயோன்னு சொல்லி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து கூலாக அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா ஓகே அது போயிடும்னா குழந்தையும் போயிடும். ஸோ ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, இந்த உலகத்தை பற்றி தெரியாது. ஸோ அது என்ன, சப்போஸ் அது எலி வந்துச்சு உடனே அம்மா கூலாக பார்த்துட்டு வந்தாங்கன்னா அம்மாவை பார்த்துட்டு அது ஓகே இது ஒன்றும் பயப்பட பொருள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எமோஷன்ஸும் எப்படின்னா நம்ம இன்டலெக்டை பார்த்துட்டே இருக்கும் அது. ஸோ நம்ம இன்டலெக்ட் வந்து ஐயோயோன்னு கத்தி பயந்துச்சுன்னா எமோஷன்ஸும் ஐயோயோன்னு கத்தி பயப்படும். ஸோ எமோஷன்ஸை பார்த்து கத்தி பயந்தவுடனே நம்ம இன்டலெக்டும் ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பெருசாக கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்டாங்கிள்டாக இருக்கும் எமோஷன்ஸோட. இதுதான் டிஃப்ரென்ஸ் அகத்துக்கும் போகிறதுக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, இப்போ ஃபிசிக்கலாகவே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ அங்கே இடிஞ்சு போகுது, இல்லை ஏதோ தண்ணி ஒழுகுது அப்படின்னும் போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எனக்குள்ளே ஒரு அன்இசினஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஏதோ நைட் டைமில் ஏதோ கற்றுனா இது எதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும்போது எனக்கு அன்இசினஸ் இங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக ஒரு அன்இசினஸ் க்ரியேட் ஆகுது. இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி தான் இது. ஸோ நம்ம மைண்டு வந்து கண்ட்ரோல் ரூம் மாதிரி தான். வெளியே இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்து புலி வந்துடுச்சுன்னா இங்கே ஒரு ரெட் லைட் தெரியும். ஸோ அப்போ இந்த ரெட் லைட் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ நம்ம எனக்கு புலி இருக்குதே எனக்கு இந்த ரெட் லைட்டை பார்த்து தான் தெரிய வரும். ஸோ ரெட் லைட்டை நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா என்னோடய இன்டலெக்ட் ரெட் லைட் பார்த்தோன்னே ஓகே இது வந்து ரெப்ரசன்டேஷன், உண்மையான பிரச்சனை வெளியே இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை வெளியே போய் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தால் இந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இன்னொரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ரெண்டு மூணு புலி இருக்கும்போது ரெண்டு மூணு ரெட் லைட் தெரியும். இதுதான் நம்ம இப்படி தான் முதல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. நம்ம இன்டலெக்ட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான என்ன ஆச்சுன்னா இந்த ரெட் லைட்டை பார்த்தோடனே இந்த ரெட் லைட்டையுமே அது வந்து புலியாக கன்சிடர் பண்ணி ரெட் லைட்டை பார்த்து பயந்து கத்தி இன்னொரு ரெட் லைட் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெட் லைட்டையும் பார்த்து ஐயோ நான் ஆன்மீகவாதி எனக்கு போய் எப்படி ரெட் லைட் வரலான்னு சொல்லி வரக்கூடாத ரெட் லைட் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே இன்னொரு ரெட் லைட் வந்துடுது. ஸோ இன்னொரு ஒரு அலாரம், இன்னொரு அலர்ஜி. ஸோ நம்ம கண்ட்ரோல் ரூம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து புலி இருக்குன்னா ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் பத்து அலாரம் ரெட் அலாரம் தான் இருக்கும். மீ 90 இந்த 10 அலாரம் பார்த்து வந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம 100 ரெட் லைட் தெரியுது, ஆக்சுவல் பிரச்சனை 10 தான். அதனால தான் இப்போ நம்மளுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்போ நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் கொடுப்போம், அவங்க எல்லாம் பேசும்போது அவங்க எங்கே ஆரம்பிப்பாங்க எங்கே முடிப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, முதல்ல வேலை கிடைச்சா அது வந்து சரி ஒரு வருஷம் கூட போடுங்க போகல, 6 விட்டுட்டோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கேருந்து அவங்க மைண்டு எனக்கு வந்து நைட் தூக்கமே வரமாட்டேந்து எனக்கு, அப்புறம் அங்கேருந்து என் ஒய்ஃப்க்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேசிட்டே இருக்காங்க, உளறிட்டே இருக்காங்க, சொன்னால் விட கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே அவங்களை பண்ண. ஸோ அவங்க ஒரு சுற்றி 100 லைட் தெரிஞ்ச உடனே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக எது 10 புறத்துக்கான பிரச்சனைக்கான அலாரம், எது புறம் பிரச்சனை, எது அகப்பிரச்சனைன்னு பிரிச்சுங்க ஐயான்னு சொல்கிறது. அது காரணம் என்னென்னா ஏன்னா அதுதான் ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை அலாரத்தை பார்த்து அலாரத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், ரெப்ரசன்டேஷனை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்ற அந்த அறிவு, அதுதான் என்லைட்மெண்ட் ஞானம்னு சொல்கிறோம். அப்படின்னும் போது என்ன ஆகுது, 90 பிரச்சனை கம்மியாகிடுது. அப்போ ஆக்சுவலாக 10 பிரச்சனை தான் இருக்குது. பையன் சரியாக வேலைக்கு போகல, அவனுக்கு நைட் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, அவ்வளோதான் பிரச்சனையாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டு நான் சரியான அப்பாவா இல்லையான்றதெல்லாம் நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனை. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு மறையும் போது ஆக்சுவல் பிரச்சனை தான் இருக்கும். அப்போ நம்ம புறத்துக்கான பிரச்சனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம அந்த அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்கிறது. ஸோ அகம் வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஃபிசிக்கல் மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக இல்லை. இது வந்து நம்மளே அந்த பயமாகவும் இருக்கிறோம், நம்மளே பயத்தை வேணான்னு சொல்கிறோனாவும் இருக்கிறோம். ஸோ இந்த கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை புரிஞ்சால் தான் நம்ம இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா நம்ம வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணோம், தராதரம் நீ பிரச்சனையை ஈத்துன்னு போய் வெளியே போட ட்ரை பண்ணும், இல்லை அதை மேலே ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும், அதே ட்ரை பண்ணுவோம். அது ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னும் போது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிக்கிறோம். இந்த கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடை வந்து கொட்டாயில் கட்டணுன்னா அப்படி டைரெக்டாக பிடிச்சிக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம, அப்படி டைரெக்டாக வராது அது.
அப்புறம் ஏன்டா வரமாட்டேந்து, ஏன் இழுத்தா வரமாட்டேன்னு வரணும், அப்புறம் கொஞ்சம் வெறுத்து போய் விட்டுட்டு புல் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கொட்டாயில் வச்சோம்னா அதுவே நேராக போய் கொட்டாய்க்கு போயிடும் சிம்பிளாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம செய்கிற ப்ராக்டிஸ் ஜபம் மெடிடேஷன் குருஸை ஃபாலோ பண்ணுறது, அவங்கள சொன்ன மாதிரி இருக்க மைண்டை வச்சுக்க ட்ரை பண்ணுறது, தாரணையில் இருக்கிறது, தியானத்தில் இருக்கிறது, இது எல்லாமே அந்த கயிறு பிடிச்சி இருக்கிற வேலை தான். ஸோ அதனால் தான் நல்லா கயிறு பிடிச்சி இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வெறுத்து போய் போட்டு கீழே உட்காந்துட்டு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். யோசித்த அப்புறம் மாடை பற்றி ஸ்டடி பண்ணுவோம், புல்லை பற்றி ஸ்டடி பண்ணுவோம், அப்புறம் புல்லெடுத்த போட்டால் வந்துட போகுதுன்னு தெரியும், புல்லெடுத்த போடனே வருது சிம்பிள். ஸோ நம்ம புறத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி அகத்தை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது அட்டர் ஃபெயிலியர் ஆகிருந்த அப்புறம் அப்போ என்னது, ஏன் ஃபெயில் ஆகுது, அப்போ அகம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது என்ன டைனமிக்ஸில் இருக்குது, இதோடைய லேண்ட்ஸ்கேப் என்னன்னு ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சொல்யூஷன் நம்ம மைண்டே கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.